உங்கள் சங்கர். இன்னைக்கு நம்ம பேச போற டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாமியார் மருமகள் சண்டை வர காரணம் என்ன அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த மாமியார் மருமகள் சண்டைன்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலயும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு ஒரு தீர்வே இல்லாம இருக்கு. இந்த சண்டை பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களோட மன ரீதியா பாதிக்கப்பட்டு மாமியாரை கொல்றது எப்படி, மருமகளை கொல்றது எப்படி அப்படின்னு திட்டம் போடுற அளவுக்கு ஆயிடுறாங்க. இதனால நிறைய கொலைகளும் நடந்துட்டு தான் இருக்கு. இதை நீங்க டெய்லி செய்தித்தாள்கள்லயும் நியூஸ்ல நீங்க பாத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. இதை வந்து எப்படி தடுக்கிறது, எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்ப்போம். இந்த வீடியோ மூலமா யாராவது ஒரு மருமகளோ இல்ல ஒரு மாமியாரோ தெரிஞ்சுனாங்கன்னா எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியா நாங்க கருதுறோம். நாம் மாமியாராக போகிறோம், மருமகளாக போகிறோம் என்ற ஆசையில் பாத்தீங்கன்னா ஒரு பெண்களும் வரப்போற மருமகளை என்னோட பொண்ணு மாதிரி பாத்துப்பேன், வரப்போற மாமியாரை என்னோட அம்மா மாதிரி பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஆசையில இருக்கிற எல்லா பெண்களையும் நீங்க பாத்திருப்பீங்க. அப்படி யாராவது பார்க்கல இல்ல நான் பாத்திருக்கேன் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான். இப்படி இருக்கும்போது முதல்ல ஒரு தப்பான ஒரு விஷயம் என்னன்னா, மருமகளை மருமகளா தான் பார்க்கணும், மாமியாரா மாமியாரா தான் பார்க்கணும். எதுக்காகன்னா வீட்டுல நீங்க பாத்திருப்பீங்க, நான் அம்மா மாதிரி பாத்துப்பேன் அப்படின்னு நீங்க உங்க மாமியார சொல்லுவீங்க. எந்த ஒரு அம்மாவுக்கும் பாத்தீங்கன்னா, எந்த ஒரு வீட்லயும் எந்த ஒரு பெண்ணும் பாத்தீங்கன்னா சரியான மரியாதை கொடுக்கறது இல்ல. வாங்கம்மா போங்கம்மா சொல்ல மாட்டாங்கம்மா, இங்க வா சாப்பாடு வை போமா அப்படின்னு. இதே மாதிரி நீங்க உங்களோட மாமியார நீங்க இந்த மாதிரி பேசும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கோபம் வரும். அவங்க என்ன சொல்லுவாங்க, வீட்டுல வளர்ப்பு சரியில்லை, என்னையே வா போன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன நினைப்பீங்க, என்னோட அம்மாவை நான் இப்படிதான் கூப்பிடுவேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. உங்க அம்மா வேற மாமியார் வேற, இதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கங்க. மாமியாருன்றவங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து புகுந்த வீட்டுக்கு போயிருப்பீங்க. அங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க நிறைய மரியாதையை அவங்களுக்கு கொடுத்தாதான் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல புகுந்த வீட்டுல நீங்க ஒரு கெட்ட பேரை தான் எடுப்பீங்க. அதே மாதிரி மருமகளை நான் என்னோட மகள் மாதிரி பாத்துப்பேன் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு தான். எதுக்காகனா நீங்க உங்க மகளை வந்து ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி திட்டுவீங்க, பதிலுக்கு அவங்களும் திட்டுவாங்க, அதை வந்து நீங்க சகஜமா ஏத்துப்பீங்க. ஆனா மருமகள் அதே மாதிரி உங்களை ஒரு வார்த்தை திட்டும் போது உங்களால பொறுத்துக்க முடியாது, அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா நீங்க வந்து மருமகளை மருமகளா தான் நடத்தணும். நீங்க வந்து மகள் கிட்ட பேசுற மாதிரி டேய் அதை பண்றீ இதை பண்றீ அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கோபம் வரும். என்ன நான் தான் அடிமையா, இந்த வீட்டுல வந்தோடனே இப்படி பண்றாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு தோணும். இந்த ஒரு பிரச்சனையால உங்களுக்கும் அவங்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும். அதனால மருமகளை மருமகளா நடத்துங்க, மாமியார மாமியாரா நடத்துங்க, அம்மா மாதிரி நடத்துறேன்னு சொல்லிட்டு அதிக அட்வான்டேஜ் எடுத்து நீங்க அவங்க கிட்ட பேசுறது ஒரு கெட்ட பேரை தான் உண்டாக்கும் உங்களுக்கு. ஒரு மாமியாரும் செய்யற தப்பு என்னன்னா, மகனை வந்து அந்த பொண்ணுக்காக கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம், அவ மருமகன்ற வந்து பாத்தீங்கன்னா கணவனை கைக்குள்ள வச்சுக்கணும்னு தான் ஆசைப்படுவான். அப்படி இருக்கும்போது மாமியார் ஒவ்வொருத்தரும் நினைக்கிற தப்பு என்னன்னா, மகனை வந்து அவன் கைக்குள்ள போட்டுக்காத அளவுக்கு நம்ம பாத்துக்கணும் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் தோணும். இவங்க பாத்தீங்கன்னா அம்மா பக்கம் போக கூடாது, கணவரை நம்ம கைவசம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்களும் போராடுவாங்க. இந்த ஒரு ரெண்டு பிரச்சனையிலையும் பாத்தீங்கன்னா ஒரு ஆண் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாரு. இந்த ஒரு கஷ்டத்தால பாத்தீங்கன்னா அம்மாக்காக அவர் ஏதாவது ஒண்ணு பேசினார்னா உடனே கொண்டாட்டி சொல்லுவாங்க, நீ உங்க அம்மாக்காக தான் பேசுவ, எனக்காக என்னைக்கு பேசிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மனைவிக்காக பேசும்போது பாத்தீங்கன்னா உடனே அம்மா சொல்லுவாங்க, ஏண்டா நேற்று வந்தவா உனக்கு ரொம்ப முக்கியமாயிட்டாளா, அப்பா நான் ரொம்ப தாக்கப்பட்டவளா இருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஆண்மை இருக்கும் பாத்தீங்க எவ்வளவு பெரிய பாவம்னு, இந்த பக்கம் பேசினா இவங்க கோச்சுக்கிறாங்க, இந்த பக்கம் பேசினா இவங்க கோச்சுக்கிறாங்க. முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க, எந்த ஒரு ஆணுக்கும் பாத்தீங்கன்னா பெற்ற தாயும் கட்டின மனைவியும் பாத்தீங்கன்னா ரெண்டு கண்கள் போல. அவங்க வந்து இந்த கண்ணையும் குத்திக்க மாட்டாங்க, இந்த கண்ணையும் குத்திக்க மாட்டாங்க, ரெண்டு பக்கமும் நியாயமா தான் பேசுவாங்கன்றத முதல்ல நீங்க புரிஞ்சுக்குங்க. ஒரு மாமியாரோ சரி இல்ல ஒரு மருமகளோ சரி, ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு சண்டை போட்டுட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு டக்குன்னு தோன்றது, இனிமே இவன் எனக்கு தேவையே இல்ல, இப்ப போட்டோம்ல இப்ப எனக்கு தேவையில்லை, முதல்ல இவளை விட்டு நம்ம பிரிஞ்சு போனோம் அப்படின்னு சொல்லி மாமியாரும் மருமகனும் பாத்தீங்கன்னா ஒரு தீர்மானம் எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்குள்ள இந்த ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்காக அவங்க என்னென்ன இது பண்றாங்கன்னா,
முதல்ல வந்து மாமியார் சொல்லுவாங்க, ஏய் பொண்டாட்டி இருக்கால அடிக்கடி யாருக்கே சிரிச்சு சிரிச்சு பேசுறானா, அவர் பேசுறது சரியில்லை, என்ன பார்த்தோமே அவங்க மறைச்சிக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மாமியாரை பாத்தீங்கன்னா, இவங்க மாமியார் இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, உங்க அம்மா இருக்காங்களே ரோட்ல போற வரவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சுட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறாங்க, அதுலயும் அவங்க என்ன ஒரு பார்வை பாக்குறாங்க பாரு, எங்க தண்ணி எடுத்துக்குவாங்க என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு என்ன ஒரு மார்க்கமாக கேட்கறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசியிருந்தா சரி வராதுங்க, முதல்ல உங்க அம்மா தனியா இருந்து சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா நீங்க இதெல்லாம் ஒண்ணு பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு கழகத்தை உண்டாக்கி குடும்பத்தை எப்படியாவது பிரிக்கணும்னு ரெண்டு பேருமே கண்டிப்பா தீர்மானங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய தப்புன்றது அவங்களுக்கு வந்து சில விஷயங்களை நான் புரிஞ்சு நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், அவங்களுக்கு அப்ப புரியும். நீங்க வந்து ஒரு மாமியாரா இருக்கவங்க உங்க மகள் இந்த மாதிரி ஒரு போன்ல பேசி சிரிச்சு பேசிட்டு இருக்கும் போது உங்க கணவர்கிட்ட நீங்க எப்பவாவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத யோசிங்க. அதே மாதிரி மருமகளா இருக்க நீங்க உங்க அம்மா வந்து இதே மாதிரி உங்க வீட்டுல வந்து ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்டு வந்து பேசிருப்பாங்க சொந்தக்காரங்க, அவங்க பேசிட்டு இருக்கும் போது இத பத்தின உங்க அப்பா கிட்ட நீங்க ஏதாவது சொல்லிருக்கீங்களா அப்படின்றத நீங்க முதல்ல யோசிச்சு பாருங்க. இப்படி யோசிச்சீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்க ஒரு பெரிய விஷயமா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும் எடுத்துக்க மாட்டீங்க. இது நீங்க தவிர்த்தாலே உங்க குடும்பம் வந்து ரொம்ப சந்தோஷமான குடும்பமா அமையும். மாமியார் எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, மருமகள் தான் வந்துட்டாலே இனிமே எல்லா வேலையும் அவளே பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைகளை அவங்களை வற்புறுத்தி செய்ய வைக்காதீங்க. வற்புறுத்தி செய்ய வைக்கிறதுனால பாத்தீங்கன்னா நீங்க ஒரு குடும்பக்கார மாமியார் மாதிரி தெரிவிங்க. முதல்ல வந்து ஏமா நீ இது சரி அம்மா நீ இது சரி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது ஈஸியோ உங்களுக்கு எது கஷ்டமோ அப்படின்றத ரெண்டு வகையா பிரிச்சுங்க. கஷ்டமான விஷயங்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இளம் வயசு, கஷ்டமான விஷயங்களை ஈஸியா செய்ய முடியும். ஈஸியா செய்யற வேலைகள்லாம் நீங்க எடுத்துங்க. மொத்தம் 10 வேலை இருக்குன்னா 5 ஈஸியான வேலை நீங்க எடுத்துங்க, 5 கஷ்டமான வேலையை அவங்களுக்கு கொடுங்க. அந்த கஷ்டமான வேலைன்றது பாத்தீங்கன்னா இப்ப நீங்க மாடியில எடுத்துட்டு போயிட்டு ஒரு துணி காய வைக்கிறதுனா அது உங்களுக்கு கஷ்டமான விஷயமா தெரியும், ஆனா உங்களோட மருமகளுக்கு அது ஒரு ஈஸியான விஷயமா தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்க பிரிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பவுமே சண்டைகள் ஏற்பட வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால எப்பவுமே வந்தவனே மருமகள் கிட்ட எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு இனிமே இவ தள்ள கட்டிடுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க, அது மிகப்பெரிய தப்பு. அதே மாதிரி மருமகளும் பாத்தீங்கன்னா மாமியாரோட வயசை புரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கேத்த மாதிரி இவங்களுக்கு இந்த வேலையை கொடுக்கலாம், இந்த வேலையை நான் பண்ணிக்கிறேன் அத்தை அப்படின்ற மாதிரி ஒரு அன்பான வார்த்தைகளால அவங்களுக்கு சொல்லுங்க. இது மூலமா பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஏற்படுற முதல் பிரச்சனை வந்து இது மூலமா ஒழியும். ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா மாமியார் மருமகள் சண்டை வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்குது பாத்தீங்கன்னா டிவி. இந்த டிவி சண்டை பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் ஒரு உலக போர் மாதிரியே நடக்கும். இத நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா ஒரு வீட்டுல வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன டிவியா ரெண்டு டிவி வைக்க பாருங்க. அப்படி இல்லையா உங்க மாமியாருக்கு ஒரு ஆஃப் டேவும் உங்களுக்கு ஒரு ஆஃப் டேவும் பிரிச்சுங்க. நீங்க இதை நீங்க பிரிச்சுக்கிறது மூலமா அவங்க ஒரு அரை நாள் டிவியை பார்க்கட்டும், நீங்க ஒரு அரை நாள் டிவியை பாருங்க. இந்த அரை நாளுக்குள்ள உங்களுக்கு பிடிக்காத சேனல்ஸ் வச்சாலும் அந்த சேனலை வந்து நீங்க ரசிச்சு பார்க்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க உங்களுக்குள்ள கட்டுப்பாடு வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து சண்டைகள் வராது. விட்டு கொடுப்பவர் யாரும் கெட்டு போவதில்லை அப்படின்னு ஒரு பழமொழியும் இருக்கு. உங்க கணவர் கூட ஒரு ஹோட்டலுக்கோ இல்ல ஒரு டெக்ஸ்டைலுக்கோ இல்ல ஒரு ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு நீங்க எங்கேயாவது ஒரு ஷாப்பிங் போறீங்கன்னா நீங்க வந்து என்னங்க மாமியாருக்கும் ஏதாவது ஒண்ணு வாங்கிக்கீங்க, அத்தைக்கும் ஏதாவது ஒண்ணு வாங்கிக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்லும் போது அந்த உங்க வீட்டுக்காரருக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இது ஒரு சின்ன சந்தோஷத்தை நீங்க அவங்களுக்கு கொடுங்க. அவங்களுக்கு என்னன்னா பரவாயில்ல நம்ம அம்மா மேல இவ்வளவு அக்கறையா இருக்காங்களே அப்படின்னு ஒரு எண்ணம் தோணும். எந்த ஒரு மகனுக்கும் பாத்தீங்கன்னா தன் தாயை வந்து நல்லா பாத்துக்கிற ஒரு மனைவி கிடைச்சிட்டாலேன்ற ஒரு சந்தோஷம் வந்து எப்பவுமே அதிகமா இருக்கும். அதனால ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்களை அவங்களுக்கு கொடுங்க. நீங்க இது கொடுக்கறது மூலமா அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் உங்ககிட்ட. அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட அன்பா இருக்க நினைப்பாங்க. உங்க மாமியாருக்கும் பாத்தீங்கன்னா பரவாயில்ல நம்மளோட மருமகள் பாத்தீங்கன்னா எங்க போனாலும் என்ன விட்டு கொடுக்காம ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுக்குறா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு பிரச்சனை இருக்குது, உனக்கு மட்டும் 2000 ரூபாய் போடுற, எனக்கு மட்டும் 500 ரூபாய் போடலையா அப்படின்னு. அது வேற விஷயம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க
தவிர்க்க பாக்காதீங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு நீங்க உங்களால முடிஞ்சது வாங்குங்க. நீங்க உங்களுக்கு 2000 ரூபாய் வாங்குறீங்களா, அவங்களுக்கு 1000 ரூபாய் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் பாதியாவது நீங்க வாங்க ட்ரை பண்ணீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அது மூலமா உங்களோட உறவு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான உறவா இருக்கும். மாமியார் என்பவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயசு அதிகமானவங்களா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 55 வயசுல போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு நிறைய இருமல் வரும், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், வீசிங் பிரச்சனை இருக்கும். இல்ல அவங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கையில புண்ணு, காலில் அடிபட்டு இருக்குது, கையில ஏதாவது ஒரு காயங்கள், இல்ல சேர்த்து புண்ணு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வயசான காலத்துல கண்டிப்பா வரத்தான் செய்யும். இதனால பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட அனுப்ப மாட்டீங்க. நீங்க அவங்க கிட்ட அனுப்பாததுனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வெறுமையா தெரியும், என்ன நம்மள ஒதுக்கி வைக்கிறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தோன்றும். இந்த எண்ணங்களால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய டென்ஷன் ஏறி உங்களை எப்பவுமே திட்டிகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கும் பாத்தீங்கன்னா மாமியார் இருக்கா பாரு, எப்ப பாரு திட்டிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு எண்ணங்கள் வரதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேரன் பேத்திய நீங்க அவங்க கிட்ட அனுப்பாதமா இருக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் வரும். அதனால நீங்க வந்து முதல்ல ஒரு சின்ன விஷயத்த புரிஞ்சுங்க. இன்னைக்கு இருக்கிற பாத்தீங்கன்னா தன்னை கீர்த்து காஞ்சி போச்சுன்றதை பார்த்து இளம் குறுத்து என்ன சொல்லிச்சா பாரு எப்படி காஞ்சி போய் கிடக்குது அப்படின்னு. நாளைக்கு இதுவும் காஞ்சி போகும்ன்றது அதுக்கு தெரியல. அதனால இவங்களை ஒதுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க அனாதாசிரமத்தை எதனா எடுத்து போயிட்டு விட்டுருங்க அப்படின்னு நீங்க உங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அவங்க வந்து எடுத்துட்டு போய் அங்க விட்டாலும் உங்களோட குழந்தைங்க பார்க்கும், ஓ வயசாயிருச்சுன்னா அம்மா அப்பா எல்லாம் எடுத்து போயிட்டு அங்க விட்டுருணும் போல இருக்கு அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு தாட் வரும். ஃபியூச்சர்ல நீங்களும் அனாதாசிரமத்துக்கு தான் போவீங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு உங்களோட மாமியாருக்கும் இல்ல உங்களோட மாமனாருக்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட பேரன் பேத்திகளை நீங்க ஒதுக்கி வைக்காதீங்க. அவங்களிடம் எப்பவுமே ஓரளவுக்கு நீங்க அன்பு செலுத்துங்க. நீங்க செலுத்துற அன்பாலேயே அவங்களுக்கு வந்து சந்தோஷங்கள் ஏற்படும். உங்களையும் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா சண்டைகள் அதிகமாக குறையும். உங்களுடைய மாமியார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது முன்னாடியே உங்களுக்கு அவங்களை பார்த்தவொடனே அவங்களுக்கு ஒரு எண்ணம் தோணும், இந்த பொண்ணு வந்தா நம்மள பிரிச்சிட மாட்டா, தனி குடுத்தனம் போயிட மாட்டா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு கண்டிப்பா வரும். அந்த எண்ணங்கள் வந்து பூர்த்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க ஓகே அப்படின்ற மாதிரி உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த எண்ணத்தை வந்து நீங்க எப்பவுமே தவிடுபடி ஆகிடாதீங்க. எதுக்காகனா மாமியாருக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவங்க கூட இருந்தாதான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். டெய்லி சண்டைகள் நடந்தாலும் நீங்க இல்லைன்னா அவங்களால இருக்க முடியாது. அதே மாதிரி மாமியாரை வந்து நீங்க எவ்வளவுதான் திட்டினாலும் நீங்க ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது உங்களோட குழந்தைங்களை பார்த்துருக்கும் போது உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணும், இவங்க மட்டும் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தோணும். வீட்லயும் நீங்க தனியா இருப்பீங்க. இந்த தனிமையை போக்குறதுக்கு உங்களோட மாமியார் கண்டிப்பா உதவுவாங்க. இந்த தனிமையால வந்து எவ்வளவு பெண்கள் வருந்துகிறார்கள்னு நீங்க தனிமையில இருக்கிற ஒரு பெண்ணை கேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு தனி கொடுத்தனத்தை தவிர்க்க பாருங்க. ஒரு கோபக்கார மருமகள் பாத்தீங்கன்னா மாமியார் கிட்ட சண்டை போட்டு தன்னோட கணவனை பாத்தீங்கன்னா மங்கினியாக்கி தானும் மங்கினியா வாழறாங்க. ஆனா அன்பான பெண்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவரை மகாராஜாவாக்கி தானும் மகாராஜா போல தான் புகுந்த வீட்டை அலங்கரிக்கின்றனர். அதனால நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு அன்பான வார்த்தைகளால பேசுங்க. உங்க குடும்பத்துல ஒரு கணவன் வந்து மகாராஜா ஆகுறாருன்னா நீங்க மகாராணியா வாழலாம். அதனால கணவன் வந்து ஒரு மகாராஜாவை வாழணும்னா நீங்க வந்து ஒரு அன்பான குடும்பத்தை ரன் பண்ணாதான் அவரால் எதுவுமே செய்ய முடியும். வீட்டுல எப்பவுமே பிரச்சனையா நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா அவரால் எந்த ஒரு விஷயத்திலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, அவரும் வளர்ச்சி அடைய முடியாது. அவர் வளர்ச்சி அடைஞ்சாருன்னா உங்க குடும்பமே வளர்ச்சி அடையும். அதனால நீங்க எப்பவுமே உங்களோட கணவரை சொல்றதை கேட்டு நடந்துக்குங்க. இதை நடக்கிறதுனாலயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பாதி பிரச்சனைகள் ஒழியும். என்னங்க நீங்க இவ்வளவு சொல்லிட்டீங்க, நீங்க இதை பார்த்தோடனே நாங்க தெரிஞ்சுக்கோமோ அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை கேட்கலாம். இதுக்கு ஒரு பழமொழியும் ஒரு பாட்டும் ஒண்ணு இருக்கு, எம்ஜிஆர் பாட்டுல ஒண்ணு வரும், திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நாம எப்ப திருந்தணும்னு நினைக்கிறோமோ அப்பதான் திருந்துவோமே தவிர நம்ம நம்மள மாத்திக்கிட்டா மட்டும்தான் எல்லாமே நடக்குமே தவிர இன்னொருத்தர் சொல்றதுனால எதுவுமே நடக்காது. இன்னொருத்தர் சொல்றதுனால எதுவுமே நடக்காதுன்னா அப்புறம் எதுக்கு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். இன்னொருத்தர் சொல்றதுனால பாத்தீங்கன்னா நம்ம அதை கேதர் பண்ணும் போதுதான்
நீங்க ஒரு நேரம் சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு நேரத்துல சிந்திக்க ஆரம்பிச்சு நீங்க ஒரு விஷயத்த மாத்திக்கிட்டீங்கன்னா அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியா நம்ம கருதுறோம். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மழை. இது மூலமா திருவள்ளுவர் என்ன சொல்ல வர்றார்னா, ஒரு பெண் கணவன் வாக்கினை தெய்வத்தின் வாக்கை விட மேலாக கருதி அவனையே நாள்தோறும் தொழுதிடும் ஒரு பெண்ணானால் பெய்யன சொன்னால் பெய்யும் மழை அப்படின்னு சொல்றாரு. எதுக்காகனா, கணவன் வாக்கை வந்து எப்பவுமே வந்து ஒரு மனைவி கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அவன் எதை சொன்னாலும் சரியாதான் இருக்கும் அப்படின்னு ஒரு மனைவி செஞ்சானா, அவன் வந்து மழை பெய்ய அப்படின்னு சொன்னா உடனே மழை பெய்யும். ஏன்னா அந்த அளவுக்கு உண்மையான பெண்மணி அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குறதுக்காக திருவள்ளுவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதனால உங்க கணவர் ஏதாவது சொன்னார்னா எதுவுமே நீங்க யோசிக்காம சரிங்க நான் பண்றேங்க அப்படின்னு சொல்லுங்க. உங்க எங்க அம்மா கிட்ட நீ சண்டை போடாதமா, அவங்க கிட்ட அவங்க வயசானவங்க அவங்க நீ புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா சரிங்க இனிமே நான் அந்த சண்டை போட மாட்டேன் அப்படின்னு நீங்க நடந்து நீங்க ஒரு தூய வாழ்க்கையில நீங்க ஈடுபடுறீங்க அப்படின்றதுதான் திருவள்ளுவர் சொல்றாரு. நண்பர்களே, இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆலிஸ்வல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.